சர்வதேச அரிமா இயக்கம் இன்று 103வது சர்வதேச மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது. விர்ச்சுவலாக இந்த கொரோனா காலத்தில் பாதுகாப்போடு முகக்கவசம் அணிந்து விர்ச்சுவல் மூலமாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வாரமாக நடத்தி முடித்து இன்று ஆளுநர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்ற 750 மாவட்டங்களுடைய ஆளுநர்கள் பதவியேற்பு விழாவை சர்வதேச பிரசிடென்ட் டக்டஸ் அலெக்சாண்டர் அவர்கள் நடத்தி வைத்திருக்கின்றார். அனைவரும் இன்று பதவியேற்றிருக்கின்றோம். நண்பர்களே, 103 ஆண்டுகளாக 103வது கன்வென்ஷன் இது. 103 ஆண்டுகளாக நமது அரிமா இயக்கம் உலக மக்களுக்கு பல்வேறு சேவை திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பசிப்பிண்டி போக்குதல், குழந்தைகள் நலன் காக்குதல், மடம் மரம் நடுதல், இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு பள்ளி கல்வி, இன்னும் பல்வேறு திட்டங்களுக்கு நமது அரிமா இயக்கம் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கண் சிகிச்சை முகாம், கண் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்ப்பதற்கு அரிமா இயக்கம் சைட் ஃபஸ்ட் என்ற முறையில் முன்னெடுத்து செல்கின்றது. மாவட்டத்தினுடைய திட்டமாக வருகிற நாட்டு மிகப்பெரிய ஒரு பள்ளி வளாகத்தை கட்டி முடிக்கிருக்கின்றோம். தொடர்ந்து 50வது நாட்களாக இஎஸ்ஐ மருத்துவமனையில் பசிப்பிணி ஓக்குன்ற திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து உலகம் முழுவதும் நாங்கள் அனைத்து மக்களுக்கும் கண் சிகிச்சை முகாம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அனைவரும் இணைந்து எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் இணைந்து நாம் அடுத்த ஆண்டு 21-22 ஆண்டு வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும். பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நீங்கள் எங்களுடைய இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பத்திரிகை மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவித்தார்.